வணக்கம் மேம். வணக்கம். இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. முதல் கேள்வி, எனக்கு 2 வயசுல பையன் இருக்கான், ஆனா என் அம்மாக்கும் தம்பிக்கும் எனக்கு இரட்டை குழந்தை பிறப்பது போல் கனவு வந்தது. எனக்கும் அதே மாதிரி கனவு வருது, இதுக்கு என்ன மேம் அர்த்தம்? அதாவதுமா, இது வந்து ஒருவேளை உங்களுக்கு திரும்பவும் ஏதாவது ஒரு குழந்தை பிறக்கலாம், அல்லது உங்கள் பிரதருக்கோ இல்லை உங்கள் சொந்தங்களுக்கோ யாருக்காவது இரட்டை குழந்தை பிறக்கலாம். வாராகி மாலை வீட்டில் படிக்கலாமா? தாராளமாக படிங்கம்மா. வாராகி வந்து நமக்கு வந்து ஒரு காவல் தெய்வம் மாதிரி தான், அதனால் வாராகி மாலை செவ்வாய்க்கிழமையில் படிக்கலாம். எனக்கு அல்சர் வந்து வயிற்று வலியால் அவதிப்படுகிறேன், 4 வருஷமாக மெடிசன் உதவவில்லை, என்ன பரிகாரம் செய்யலாம்? அல்சர் வந்து ராகுனால் வர்றதுமா. இப்போ நீங்கள் உங்களுக்கு இருக்கிற வீடு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது பாம்பு புற்று இருந்த இடமாக இருக்கும். அந்த மாதிரியான பூமியில் நமக்கு ஒரு சர்ப்பதோஷம் இருக்குது அந்த இடத்துல இருக்கோம்னா இந்த அல்சர் வரும். இந்த குடல் ஃபுல்லாக புண்ணாருது. இப்போ நமக்கு ராகு தசையும் அதோடு சேர்ந்து இருக்குன்னா அது அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் சர்ப்பசாந்தி பண்ணிக்கிறது நல்லது. எங்கேயாவது ஒரு நாகப்பிரதிஷ்டை பண்ணி சர்ப்பத்துக்கு போய் பண்ணி, இல்லை திருப்பாம்புரம் அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டு சர்ப்பசாந்தி பண்ணிக்கிறது சிறப்பு. எனக்கு 2 ஆண் குழந்தைகள், அவர்கள் நன்றாக படிக்க பரிகாரம் சொல்லுங்கள் மேம். ஒவ்வொரு புதன் அல்லது வியாழன், இது வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ஃபஸ்ட்டு விநாயகரை வணங்கணும், அப்புறம் வந்து ஹயக்ரீவர், அப்புறம் சரஸ்வதி, 3 ஸ்லோகத்தையும் புதன்கிழமை இல்லைன்னா வியாழக்கிழமை நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஹோரையில் தீபம் ஏற்றணும், புதன் ஹோரை அல்லது குரு ஹோரை, இதில் தீபம் ஏற்றி ஹயக்ரீவர் சரஸ்வதி விநாயகரை ரெகுலராக நீங்கள் இந்த ஸ்லோகத்தை எல்லாம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு அந்த குழந்தைங்கள்லாம் இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. என்னுடைய மாமனார் இறந்து 12 நாள் ஆகிறது, அடைப்பு 6 மாதம் இருக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். பொதுவாக வந்துமா ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து வீட்டில் சுபம் பண்ணிட்டோம், அன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அடப்புங்கிறது அந்த என்ன நட்சத்திரத்தில் வந்து அவ செத்து போனா அப்படிங்கிறது, அதை தனிஷ்டா பஞ்சமின்னு சொல்லுவோம். ஸோ என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு எத்தனை மாதம் அடைப்பு அப்படிங்கிறத பாருங்கள். என் மாமியார் இறந்து 6 மாதம் ஆகிறது, கனவில் அழுகிறார்கள், இது நல்லதா கெட்டதா? கெட்டது தான்மா. அந்த மாதிரி கனவில் வந்து அழக்கூடாது. அப்போ அவள் சாந்தி அடையலை அப்படின்னு அர்த்தம். ஸோ 1 வருஷம் அந்த திதி பண்ணுறீங்க இல்லையா, அது வந்து இந்த திருப்புல்லாணி இடத்துல போய் அந்த திதியை வந்து கொடுங்க. ஏன்னா திருப்புல்லாணிங்கிறது ஜெகநாத பெருமாள் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம், மோட்சம் கிடைக்கும் அங்கே பண்ணால். எனக்கு மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆகுது மேம், குழந்தை இல்லை, நிறைய கோயிலுக்கு போயிட்டேன், ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், A to Z எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டேன், ஆனால் எந்தவித பலனும் இல்லை மேம், இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? எனக்கு அந்த 2 ஜாதகத்தையும் பார்க்கணும்மா, அதனால் நீங்கள் என்னை நேரில் வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு என்னங்கிறத சொல்கிறேன். காலையில் என் கனவில் யானை எனக்கு ஆசிர்வாதம் செய்வது போல் கனவு கண்டேன், இதற்கு பலன் என்ன? நல்ல பலன். ஆக்சுவலாக யானை அப்படிங்கிறது வந்து சனீஸ்வரனினுடைய ஒரு இது தான், அதனால் உங்களுக்கு 7.5 சனி நடக்கலாம், இல்லை உங்கள் வீட்டுக்காருக்கு 7.5 சனி நடக்கலாம், 8.5 சனி நடக்கலாம். ஸோ சனி பகவானுக்கு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணீங்களோ அதுக்கு நல்ல பலன் உண்டுன்னு அர்த்தம். எங்கள் வீட்டில் திருப்பதிக்கு போகிறாங்க மேம், எனக்கு 5ஆம் நாள் தலை குளித்து விட்டு நானும் செல்லலாமா? 5ஆம் நாள் செல்லலாம், ஆனால் 5ஆம் நாள் காலையில் அந்த 3 எண்ணெய், முக்கூட்டெண்ணன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த 3 எண்ணெய் சேர்த்து தலைக்கு வச்சு குளிச்சுட்டு போயிப்போங்க. ஏன்னா கொடிவரம் தாண்டணும் இல்லையா, அதுக்காக. நான் வெள்ளியில் விநாயகர் வாங்கியிருக்கேன், இந்த விநாயகரை எப்படி மேம் வழிபாடு செய்வது? வெள்ளியில் விநாயகர் வந்து எப்பவும் போல் எல்லா விநாயகருக்கும் செய்கிறத செய்யலாம். செவ்வாய்க்கிழமையோ அல்லது உங்களுக்கு என்ன கிழமை தோன்றதோ காலையில் அவருக்கு அருகம்புல் அர்ச்சனை போட்டு பண்ணுங்கள். விளக்கு பூஜையில் கிடைத்த ப்ளவுஸ் பிட் நிறைய இருக்குது மேம், இதை யூஸ் பண்ணலாமா இல்லை வேறு என்ன செய்கிறது? ஒன்று நீங்கள் தச்சு போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் யாராவது வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம், தப்பு இல்லை. இல்லை யார் வேறு யாராவது அது அதுக்கு உபயோகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. சனிக்கிழமை எல் தீபம் ஏற்ற சொன்னீங்க, எத்தனை நாள் ஏற்றணும்? எள் அந்த சனி தோஷம் அவங்களுக்கு எத்தனை நாள் இருக்கோ பண்ணுங்கள். இப்போ 7.5 சனின்னா 7.5 வருஷம் ஏற்றணும், கண்ட சனின்னாலும் 5 வருஷம் ஏற்றணும். ஸோ உங்களுக்கு அந்த சனி தோஷம் எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாள் போடலாம். எல் தீபங்கிறது நம்ம இஷ்டந்தாம்மா, 1 ஏற்றலாம் இல்லை 8 ஏற்றலாம், நம்மளோட இஷ்டந்தான். வணக்கம் மேம், எனக்கு தோல் நோய் இருக்கிறது, தோல் நோய்க்கு பரிகாரம் சொல்லுங்கள். டெஸ்ட் எடுத்துட்டோம், ரிசல்ட்டில் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஷோல்டர்லேயும் கையிலையும் இருக்குது.
இது வந்துமா அந்த சர்ப்பதோஷம் இருந்தால்தான் வரும். கேத்து சந்திரன் இந்த காம்பினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா தோல் நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து சர்ப்பம் சார்ந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்வது நல்லதுமா. இப்போ நாகர்கோவில் அப்படிங்கிற ஊரில் நாகராஜர் சன்னதி இருக்குது, சங்கரன் கோவில் அதுவும் வந்து புத்து மண்ணிலேருந்து தான் அந்த சுவாமியே வந்தார். அந்த மாதிரி ஆலயங்களுக்கெல்லாம் போயிட்டு அங்கே அபிஷேகம் பண்ணுங்கள், இந்த நோய் வந்து தீரும். நெல்வேலி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது, திருவள்ளூர் பக்கத்தில் இருக்குமா இந்த கோவில், நெல்வேலி. அது அங்கே வந்து அது ராகு கேத்துனுடைய இது, ஏன்னா இது நானே போயிட்டு ஒரு விஷயத்துக்காக ஷூட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. அங்கே வந்து ஒரு குளம் இருக்குது, கோவில் குளம், சிவபெருமான் தான் அற்புதமான கோவில்மா, திருவள்ளூர் போகிற வழியில் தான் இருக்குது நமக்கு. அந்த தீர்த்தம் இருக்குது பார்த்திங்களா, அதில் எடுத்து குளித்தால் அந்த தோல் வியாதி போகும் அப்படிங்கிறது அங்கே குளித்தவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஊர் பேர் வந்து நெல்வேலி. இந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயம், சுற்றி வர வயல் இருக்கும், நடுவில் கோயில் இருக்கும், அழகான ஊர். நம்ம சென்னையிலேருந்து திருவள்ளூர் போகிறோம் இல்லையா, அந்த ரோட்டில் வந்து போகும்பொழுது ஒரு ரைட் எடுக்கணும், நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா தெரியும். அந்த தீர்த்தம், அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து குளிக்கணும் அப்படிங்கிறது அந்த கோவிலோட இது. அங்கே வந்து அனந்தன் வாசுகியோட சிலையும் இருக்குது, பௌர்ணமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணால் தோல் வியாதி தீரும். வீட்டில் மாசாணி அம்மன் ஃபோட்டோ வைத்து வழிபடலாமா? வேண்டாமா, அந்த அம்மனெல்லாம் கோயிலில் தான் போய் வழிபடணும். குழந்தை பாக்கியம் வேணும்னா பிள்ளையார் சிலையை வாங்கி அரிசி பானைக்குள்ளே போட்டு வைக்க சொல்கிறாங்க, இது உண்மையா மேம்? இப்படி செஞ்சால் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? தெரியல, அதாவது அதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய சாங்கியங்கள், ஒவ்வொருத்தரனுடைய நம்பிக்கை, நீங்கள் போட்டு தான் பாருங்களேன், ஒரு வேளை வரலாம் இல்லையா. கார்த்திகை மாதம் சதுர்த்தி திதி செவ்வாய்க்கிழமை ருதுவானால் என்ன பலன்? இப்போ இந்த செவ்வாய்க்கிழமை ஆனதுக்கு 7 செவ்வாய்க்கிழமை முருகன் கோவிலுக்கு பால் அபிஷேகம் செய்யணுமா. கார்த்திகை மாதம் ருதுவானத்துக்கு வந்து 11 பேருக்கு வந்து அன்னதானம் பண்ணணும். இப்போ இந்த சதுர்த்தி திதிக்கு வந்து ருத்துவாயிருக்காங்க இல்லைங்களா, அதனால் சிவன் ஆலயத்தில் வந்து யாராவது ஒரு 11 பேருக்கு வஸ்திர தானம் பண்ணுங்கள். மாதம் ஒரு முறை குடும்பத்துடன் கோவிலுக்கு செல்லும் பழக்கம் உள்ளது, அந்த கோவிலில் எல்லா கடவுளும் இருக்கிறார்கள், அங்கு என் மகள் ருதுவாகிவிட்டால் மார்கழி மாதம் தேய்பிறை சதுர்த்தி ஆயில்ய நட்சத்திரம் வியாழக்கிழமை, இதற்கு என்ன பரிகாரம்? ஆயில்ய நட்சத்திரம் வந்து நாகருக்கு வந்து செய்யணும், நீங்கள் ஏதாவது ஒரு நாகர் கோவிலுக்கு நாக பிரதிஷ்டை வந்து பண்ணுறது நல்லது. அடுத்தது வந்து மார்கழி மாதம் பண்ணியிருக்கிறதுனால 11 பெருமாள் கோவிலுக்கு வந்து கோவில் விளக்குக்கு வந்து நெய் வாங்கி கொடுங்கோ. ஃபேமிலியாக பைக்கில் போகும்போது பன்னி மேலே லைட்டாக இடிச்சிட்டேன் மேம், பட் பன்னிக்கு எதுவும் ஆகலை, இது நல்லதா கெட்டதா? பைக்கை விற்றுறது நல்லது, ஏன்னா பன்னி மேலே இடிக்கக்கூடாது. ஸோ பைக்கை வந்து விற்றுருங்க, மாற்றிடுங்க. என் அம்மா இறந்துட்டாங்க, தேய்பிறை சதுர்த்தி ஐப்பசி மாதம், நான் ஒரே மகள் தான், அப்பா ரொம்ப வயசானவர், தீபாவளி நோன்பு கௌரி நோன்பு படையல் என்னோட அப்பா வீட்டில் எப்படி மேம் செய்கிறது? அதை அந்த நோன்பு விஷயம் வந்து அவங்கவுங்க குடும்பத்தில் நீங்கள் கேட்டுக்கோங்கம்மா, ஏன்னா இது வந்து வித்தியாசப்படும். அண்டு நீங்கள் ஒரே பொண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க, அதனால் உங்கள் அம்மா வீட்டில் வந்து அதை கேட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் தொட்டியில் துளசி வச்சு பூஜை செய்கிற மேம், அதில் ரெண்டு பறித்து பெருமாளுக்கு வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம். அமாவாசை அன்னைக்கு பெண்கள் வந்து துளசியை வந்து பறிக்கக்கூடாது, ஸோ இந்த நகம் இருக்கு இல்லையா அதில் கிள்ளக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால் ஆண்களை விட்டு பறித்து வைங்க. குலதெய்வ படத்தை கிஃப்டாக கொடுக்கலாமா? அது என்ன குலதெய்வம் அப்படிங்கிறது தெரியாது இல்லையா, இப்போ கருப்பண்ணசாமி, மதுரை வீரன் இந்த மாதிரி உக்ர தெய்வங்கள்லாம் கொடுக்கக்கூடாது. நாய்க்குட்டி எங்கள் வீட்டில் வளர்க்குறோம், அதற்கு பைரவா அப்படின்னு பேர் வச்சு கூப்பிடுறோம், பைரவர் பெயரை வச்சு கூப்பிடலாமா? கூப்பிடுங்க, அதை திட்டாதீங்க, ஏ பைரவா சனியனே அந்த மாதிரிலாம் நம்ம திட்டுறோம்ல, நாயாக இருந்தால் கூட தான் சொல்கிறோம், அதனால் அப்படி பண்ணாதீங்க. இதுக்கு நீங்கள் பைரவர் தெய்வமாக வணங்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்தால் கூட, அதை நம்ம நாயாக வீட்டில் வச்சுருந்தாலும் அது தொல்லை பண்ணிச்சுன்னா திட்ட தான் செய்வோம், அதனால் பா சனியா எப்போ பார்த்தாலும் வருது பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதனால் அப்படி சொல்லாதீங்க. நேயர்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் தெளிவாக ஆன்சர் சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி மேம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்மா, ஏன்னா எல்லாருக்குமே வந்து இந்த கேள்வி பதில் அப்படிங்கும்போது தன்னோடது அந்த க்வெஸ்சன் வராதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். இதில் யாருக்கெல்லாம் விடுபட்டிருக்கோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு இந்த வரலையே அப்படிங்கிறவங்க திரும்பவும் நீங்கள் போடுங்க,
அடுத்த இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக அதுக்கான பதில் சொல்லலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.